இல்லை பாருங்க மாங்கன்று இதெல்லாம் எங்கே வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாங்கன்று இங்கே கொண்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் மாங்கன்று எங்கே முளைச்சிது, இதை எங்கே கொண்டு வந்து நட்டுருக்கோன்னு காமிக்கிறோம். இதை சாப்பிட்டு கொல்லையில் வந்து இந்த இடத்துல மாங்கொட்டையை போடுறது, அதில் 17 கண்ணு கிட கிட கடன்னு முளைச்சிருச்சு. அதெல்லாம் பிடுங்கி நட்டுருக்கோம். இதை பாருங்கள், இது கூட ஒன்று இருக்குது பாருங்கள். இந்தமாரி 17 கன்று எடுத்து நட்டுருக்கோம். இப்போ மாம்பழம் சீசன் ஓர ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க, இந்த மரம் தென்னை மரம் ஒரு 50 வருஷம் இருக்கும். எங்கள் மாமா கொடுத்து வந்து வச்சார். இதை இது பெரிய பெரிய காயாக இருக்கும், யாழ்ப்பாணங்கா மாரி. இதில் வந்து 2 மெத்தடு யூடியூப்பில் போட்டிருக்காங்க, எப்படி தென்னங்கன்று வளர்க்குறதுன்னு. இது ஒரு மெத்தட், வெறுமன மண்ணில் போடுறது, மதைக்கிறது புதைக்கிறது. ஒன்று எருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு மெத்தடில் வந்து இந்த காயெல்லாம் அப்படியே கிணத்துல, நம்ம பக்கத்துலேயே இருக்கிற கிணத்துல தண்ணியில் மதக்க விடுறது. இப்போ பார்த்தா முக்காக்கா வந்து தண்ணியில் மேலே இருக்குது. அது விதை அதை கொண்டு போய் பூமியில் நடும்போது எப்படி வரும்னாக்க, பாதிக்கு மேலே தண்ணியில் முழுகும். அப்போ தான் அது வந்து ரெடின்னு அர்த்தம். அப்புறம் இதை எடுத்து, இது இப்போ 1 செப்டம்பர் அக்டோபர் 2 அந்த சமயத்தில் தான் வரும், மழை காலத்தில். அப்போ தண்ணி மட்டமாக மேலே வந்துடும், கையாலேயே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பூமியில் நடணும். இதுதான் இந்த கிணறு, இதான் அந்த தென்னை மரம். இதுலேருந்து விழுந்தது காய், அதெல்லாம் பறித்தது கிடையாது, அதுலேருந்து விழுந்த காய். 50 வருஷம் முழுகும் விழுந்த காய். அதனால் கிராமத்துக்கு முன்னாடி கொடுத்து அனுப்புவோம். அது வந்து அவ்வளோ நல்லா வரலன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ இந்த வாட்டி நம்மளே பண்ணி பார்க்கலாம், தென்னங்கன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கோம்.